சிவகங்கை அருகே பேருந்து மருத்துவமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி 68 ஆண்டு காலமாக கிராமவாசிகள் அவதியுறுகின்றனர். நாடு சுதந்திரம் அடைந்து 69 ஆண்டுகள் ஆகிய நிலையில் இன்னும் தங்களுக்கு விடியவில்லை என்கின்றனர் சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட இளந்தகரை கிராமவாசிகள். இந்த பகுதியை சுற்றியுள்ள 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சாலை, பேருந்து, மருத்துவமனை வசதி இல்லை என்பது அவர்களின் வேதனை குரலாகும். எங்க ஊர்ல பஸ் வசதி இல்ல, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ரொம்ப சிரமப்பட்டு போய் கமாக்கரையிலதான் 100-200 பிள்ளைகளுக்கு மேல போய்கிட்டு இருக்குது. கோடிக்கல்ல இருந்து ரொம்ப தூரம் எங்களுக்கு, அதனால எங்களுக்கு பஸ் வசதி கொடுக்கணும், ஆஸ்பத்திரி வசதி கொடுக்கணும். கருவேல மரங்கள் நிறைந்த காடு மற்றும் கண்மாய்ப்பாதை வழியாக 5 கிலோமீட்டர் சுற்றி மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு செல்கின்றனர். எங்களுக்கு வசதி, அடிப்படை வசதிகளை, முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர்றாங்களோ அவங்களுக்கு தான் வாக்களிக்கிறதா இருக்கு. நிறைவேற்றி தந்தாத்தே வாக்களிப்புக்கு போகலாம் இருக்கோம். இல்லைன்னா 40 ஓவை பயன்படுத்திட்டு இன்னும் எல்லாத்தையும் ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எங்க நாங்க இந்த ஊரை விட்டே போகலாம் முடிவுல இருக்கோம். இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்ட இளந்தக்கரை கிராமவாசிகள் இன்னும் இதே நிலை தொடர்ந்தால் ஊரை காலி செய்வதை தவிர வேறு வழி இல்லை என கவலை தெரிவிக்கின்றனர். 20 கிராம மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.